வெந்தயக்கீரையை பயத்தம் பருப்பு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம வெந்தயக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிடலாம். மண்ணெல்லாம் போக இன்னொரு பாத்திரம் எடுத்து தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு வெந்தயக்கீரையை 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதில் கண்ணுக்கு தெரியாத பூச்சி ஏதாவது இருந்தால் கூட அதில் போயிடும். அப்புறமா நல்லா வடிகட்டி இன்னொரு வாட்டி அலசிட்டு வடிகட்டிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கீரையை. பயத்தம் பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையும் இதில் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரில் வேக விட்டுடலாம். கொஞ்சம் காரம் வேணுங்கிறவா பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போடலைனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் எல்லாத்தையும் குக்கரில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ வெந்தயக்கீரையும் பயத்தம் பருப்பும் நல்லா வெந்துருது. உங்களுக்கு அப்படியே கூட்டு மாதிரி வேணும்னா நல்லா கிளறி விட்டு தாளிச்சிட்டா போதும், அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை உங்களுக்கு சாதத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு தாளிச்சிடுங்க, அவ்வளோதான். அந்த பருப்பையும் கீரையும் நல்லா சேர்ந்து வரத்துக்கு நல்லா கரண்டியாலே மசிச்சா போதும். நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நல்லா வெந்நீர் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கீரை வந்து ரெடி ஆகிடுது. இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் நம்ம எல்லாம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1-2 பச்சை மிளகாய் நல்லா 2 நறுக்கி போட்டுக்கோங்க காரத்துக்கு, வாசனையாக இருக்கும். இப்போ பருப்பு எல்லாம் நல்லா செவந்துருது. இப்போ நம்ம அந்த வெந்தக்கீரையையும் பயத்தம் பருப்பையும் இதில் சேர்த்து விடலாம். அவ்வளோதான், நம்மளோட கீரை ரெடி ஆகிட்டு. நல்லா கலந்து விட்டுருங்க. வெந்தயக்கீரை நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது, ரெடி ஆகிடுது. இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.